friends, welcome to my YouTube channel. Same NMMS exam la MAT mental ability test irukumla adula indha model la or question kekkadhu inna or figure kodutiru figure kodutte adukku or some guesses kodutuvanga adu based indha figure la 5 questions kekkanga okay la adu epdi paalam adha enna sonna diagrammatic representation diagram kodutha adu indha questions kekkanga என்ன சொல்றாங்க இந்த டயகிராம் புரிஞ்சுக்கோங்க என்ன இருக்குன்னா ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு ஒரு சர்க்கிள் இருக்கு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு அதுக்குள்ள இந்த ஏபிசிடிஇஎஃப்ன்றது பீப்புள்ஸ் சம் பீப்புள்ஸ் அவங்க வந்து என்னன்னா இது ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள் என்ன சொல்றதுன்னா பிசினஸ் பண்றவங்க அப்போ ரெக்டாங்கிள் யார் இருக்காங்க ஏ இருக்காங்க பி இருக்காங்க சி ரெக்டாங்கிள் ஏ பிசி மூணு பேர் வராங்களா ஏ வராங்க பி வராங்க சி வராங்க அப்போ ஏபிசி என்றவங்க வந்து பிசினஸ் பார்க்குறவங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் ரெப்ரசன்ட்ஸ் பீப்புள்ஸ் ஹூ ஆர் இன் ஸ்போர்ட்ஸ் ஸோ ட்ரையாங்கிள் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆடுறவங்க யாராவது பார்த்தோம்னா ட்ரையாங்கிள் யார் இருக்காங்க சி ட்ரையாங்கிள் தானே அப்போ சியும் வருவோம் டி அண்ட் இ ஸோ சி டி அண்ட் இ நெக்ஸ்ட் சர்க்கிள் இந்த சர்க்கிள் இருக்குதுங்களா சிங்கன்னா ரெப்ரசன்ட் பண்ணதுன்னா எஜுகேட்டட் பீப்புள் சார் எஜுகேட்டட் பீப்புள் சார் இப்போ யார் பார்த்தோம்னா பி சி டி எஃப் பி சி டி எஃப் இது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பேஸ் பண்ணி ஓகேங்களா ஸோ ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் சர்க்கிள் கொடுத்துருக்காங்க அதில் யார் எதுக்குள்ள வருவாங்க ஸோ பிஸ்னஸ் ரெக்டாங்கிளில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க யார் இருப்பாங்கன்னா ஏ பி சி ட்ரையாங்கிள் ஸ்போர்ட்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணணும் ட்ரையாங்கிள் அதில் சி டி இ இருப்பாங்க நெக்ஸ்ட் சர்க்கிள் பார்த்தோம்னா பி சி டி எஃப் இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து என்ன கொஷின்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தோம்னா என்ன கேட்குறாங்கன்னா த கோட் பி இண்டிகேட்ஸ் இந்த பின்றது கோட் இருக்கு இல்லையா இது வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த பின்றது வந்து ரெக்டாங்கிளையும் இருக்கு சர்க்கிளுக்குள்ள ரெண்டுக்குமே ஈக்குவலாக இருக்கா இந்த பின்றது வந்து ரெக்டாங்கிள்குள்ளே இருக்கு சர்க்கிளுக்குள்ளே இருக்கு அப்போ என்ன அவன் பின்றது வந்து ரெக்டாங்கிள் அந்த சர்க்கிள் ரெக்டாங்கிள் அண்ட் சர்க்கிள் இப்போ பிஸ்னஸும் பண்ணுவான் எஜுகேட்டடாகவும் இருப்பான் ஸோ அவன் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம் பீப்புள்ஸ் இன் பிஸ்னஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பீப்புள் இன் பிஸ்னஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பிஸ்னஸும் ஸ்போர்ட்ஸ்லாம் இருப்பான் பிஸ்னஸ் இருக்கான் ஸ்போர்ட்ஸ் இருக்கான் பி ஸோ இது அப்போ அந்த ஆப்ஷன் தப்பு செகண்ட் எஜுகேட்டட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் எஜுகேட்டட்ல பி இருக்கு ஆனால் ஸ்போர்ட்ஸில் பி இல்லை அதுவும் தப்பு தேர்ட் ஒன் எஜுகேட்டட் அண்ட் பிஸ்னஸ் பீப்புள் எஜுகேட்டட் அண்ட் பிஸ்னஸ் ரெண்டு திரும்ப இருக்கான பி ஸோ இது ஓகே அது கரெக்டாக தான் கரெக்ட் ஆப்ஷன் பி எஜுகேட்டட் அண்ட் பிஸ்னஸ் பீப்புள் ஃபோர்த் நான் பிஸ்னஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் ஸோ நான் பிஸ்னஸ்னாலும் ஸ்போர்ட்ஸ் எஜுகேட்டடும் அவ்வளோ தப்பு தான் அப்போ என்னன்னா பிஸ்னஸ் பண்ணுவோம் ப்ளஸ் எஜுகேட்டும் இருப்போம் ஸோ அதனால ரெண்டுமே பி இருப்போம் ஓகேங்களா இது ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் ஸோ என்னன்னா எஜுகேட்டட் அண்ட் பிஸ்னஸ் பீப்புள் பிஸ்னஸ் பீப்புள் ஓகேவா செகண்ட் க்வெஸ்சன் என்ன கேட்டாங்கன்னா த கோட் ஃபார் த பீப்புள் இன் ஸ்போர்ட்ஸ் பட் நாட் இன் பிஸ்னஸ் க்வெஸ்சன் கொடுத்தீங்களா த கோட் ஃபார் த பீப்புள் இன் ஸ்போர்ட்ஸ் பட் நாட் இன் பிஸ்னஸ் ஸ்போர்ட்ஸில் இருக்கணும் ஸோ அவங்க வந்து பிஸ்னஸில் இருக்கக்கூடாது ஸோ ஸ்போர்ட்ஸில் சி டிஇ மூணு பேர் இருக்காங்க ஸ்போர்ட்ஸில் ஆனால் இதில் சிஎன்ஓ பிஸ்னஸில் இருக்காங்க என்னன்னா ஸ்போர்ட்ஸில் இருக்கிற பர்சன்ஸ் தான் ஸ்போர்ட்ஸில் இருக்கிற பர்சன்ஸ் அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ்லும் இருக்கக்கூடாது எஜுகேட்டடாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா சிஎன்ஓ சிடிஇ வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க அதில் சிஎன்ஓ வந்து பிஸ்னஸில் இருக்காங்க ஸோ இது கேன்சல் இது இல்லை நெக்ஸ்ட்டு டிஎன்ஓ வந்து எஜுகேட்டட் இருக்காங்க அப்போ இதுவும்
கேன்சர். அப்போ ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் விளையாடுறது, ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் விளையாடுறாருன்னா அப்போ இயர்ல மட்டும்தான் ஸ்போர்ட்ஸ் இருக்காரு இயர்ல பீப்புள். ஸோ அவங்க பிசினஸ்லும் இல்லை எஜுகேட்டட். அப்போ ஆன்சர் வந்து இ, ஆன்சர் வந்து இ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 4. The course for the educated people who are in business as well as in sports. இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, the course for the educated people, educated people who are in business as well as in sports. அப்ப மீனிங் என்னன்னா, மூணுக்குள்ள இருக்கிறவங்க யாருன்னா, educated peoples பத்தி பேசினா அந்த educated peoples இருக்கிறவங்க பிசினஸ்லயும் இருக்கணும் ஸ்போர்ட்ஸ்லயும் இருக்கணும். அப்ப மூணுக்கு இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா என்ன சொல்லிருக்காங்க பிசினஸ் பீப்புள்ஸ் இருக்கிறாங்க, ஏ பி சி மூணு பேர் இருக்காங்களா, அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ்லயும் இருக்கக்கூடாது எஜுகேட்டட்லயும் இருக்கக்கூடாது. அப்படி பார்த்தோம்னா ஏ வந்து எதுலையும் இல்லை, அப்படி இதுதான் ஆன்சர். ஆனா பாருங்க, பி பி என்றவர் எஜுகேட்டட் இருக்காரா, அதனால இது இல்லை. சி என்றவர் வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருக்காரு, அதனால எதுவும் இல்லை. அப்போ பிசினஸ் மட்டும் அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் எஜுகேட்டட் தெரியாது. அப்படி பார்த்தோம்னா ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ஸோ ஏ. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு எல்லாருக்கும் எக்ஸாம்ல மேட்டரியல் டெஸ்ட்ல ஒரு விதமா டயக்ராம் கொடுத்துட்டு அது பேஸ் பண்ணி எவ்வளவு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? Subscribe for new videos.